வண்டி ஓட்ட நல்லாயிருந்தா ரைடர் சொல்லு உள்ள வந்த பவர்டி அண்ணன் யாரு தரவாடி நான் கொடுப்பேன் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் என் ஃபீல பண்ணாம அண்ணன் அவர் எம்ஐடியில் பண்றேன்னாரு பண்ணுங்கண்ணா பண்ணுங்க ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் அண்ட் பைக் மெயின்டெனன்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பிளாக்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம ஒரு கோயிலுக்கு மாலை போடுவோம் அந்த கோயிலுக்கு இந்த வருஷமும் மாலை போட போகிறோம் தாலி வருஷம் போட போகிறோம் 21 நாள் விரதம் சம்திங் அந்த சம்திங் வரும் அப்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு நான் உங்கள் எல்லாத்துக்காண்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இனி திருப்பி வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்காக வேண்டிக்கிறேன் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் பைக்கில் எங்கே போனாலும் சேஃபாக போங்க அதேமாதிரி ஒரு குட் நியூஸ் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் நமக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம லடாக் போன வீடியோஸில் ஒரு வீடியோ வந்து செமையாக வைரலாகிருக்கு அந்த வீடியோ காமிக்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 41K வியூவர்ஸ் போயிருக்கு நமக்கு லைக்கை பார்த்தீங்கன்னா 6,452 லைக்கு போயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம மோஜ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய மோஜ் அக்கௌண்ட்டு மோஜ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 200K ஃபாலோவர்ஸ் அடிக்க போகிறோம் மறக்காமல் மோஜ் அக்கௌண்ட்டே ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க மோட்டோ பிளாக்ல பார்க்கலாம் ஹே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மாலை போட்டுட்டு ஒரு 21 நாள் விரதம் இந்த கோயிலில் நாங்கள் மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஒரு நேரம் சாப்பிடுவேன் பச்சரிசி சாதம் தான் சாப்பிடுவாங்க செருப்பு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட எல்லாத்துக்காண்டி நம்ம புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபருக்காண்டி எல்லாத்துக்காண்டி நான் வேண்டிக்கிறேன் பைக்கில் எங்கே போனாலும் சேஃபாக போங்க நிறைய பேர் ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் ஸ்டண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படி யாருமே பண்ணாதீங்க நம்ம உயிர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எல்லாமே முக்கியம் நம்ம வீட்டில் உள்ளவங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்க அதனால் வந்து ஸ்டண்ட் பண்ணுங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஹெல்மெட் எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ணி பண்ணுங்கள் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டு என் கூட வரேன்ட்டுனா அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் வாங்க போகலாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்க வழியில் இந்த பாலத்துக்கிட்ட வந்து வண்டி நிப்பாட்டிட்டோம் நிப்பாட்டிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ இருக்குது இந்த சைடில் இப்போ மழை டைம்லாம் இந்த சைடில் ரொம்ப தண்ணி வரும் வேறு லெவலில் இருக்கும் இந்த சைடு பாருங்கள் அதேமாதிரி தான் வியூ இந்த சைடும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் பிளாக் வந்து கோயிலில் போய் கண்டிப்பாக பண்ணேன் நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம் அதனால் நான் பின்னாடியாக உட்காந்துக்கிட்டேன் எனக்கு பின்னாடி இருக்க ரொம்ப பிடிக்கும் அதனால் பின்னாடி உட்காந்துருக்கேன் அவன் விட்டுறான் வாங்க பார்க்கலாம் இந்த ரோட்டை பார்க்கும்போது அப்படி வேற லெவலில் இருக்கு பாதை முடிந்த பிறகு தென்றல் வந்த உலகே அப்படின்னு பாட்டு படிக்க தோணுது பாட்டு படித்தா சிரிப்பாங்க என்னோட வேண்டாம் வாவ் காய்ஸ் பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்துட்டோம் வரும்போது வீடியோ எடுக்கல என் ஃப்ரெண்டு ஓட்டினா நல்லா வீடியோ எடுக்கலை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஒரு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரு வராது உள்ள போகிறதுக்கு காணிக்கிறேன் நிறைய பேர் மழை போடுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் பைக்கில் எங்கே போனாலும் சேஃபாக போங்க ஹெல்மெட் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட சேஃப்டி தான் முக்கியம்
கூட்டமாக இது அவ்வளோ பெரிய கோயில். நம்ம மனசில் ஒன்று நினச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோ பெரிய கோயில், எப்படி சொல்கிறது, அதுக்கு எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாம் ஒன்று தான். நான் எல்லா கோயிலுக்குமே போவேன், எல்லா தெய்வங்களும் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இதில் எந்த ஒரு தெய்வம் ஒன்று நண்பன் இந்தளவு போட்டா இந்தளவு போட்டா ஆ அடி வசமான அடி இல்ல, அதை எடுத்துருக்கலாம், தப்புன்ட்ட நின்றுக்கலாம். அதுல கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் கோயில் என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மாலை அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இதான் நம்ம கோயில் என்ட்ரன்ஸு. போமா உள்ள கடற்கரை போகும்ல, அப்படி வருமா? ஆ வேற என்ன, அதான் இப்படி போகும். வயசு பார்த்தீங்கன்னா கடல்ல போயிட்டு நம்ம இத்தனை நாள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் கழித்து விட்டு திருப்பி வரலாம். திருப்பி வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மாலையை போட்டுட்டு போகலாம். வியூ நல்லா இருக்கும் இல்லையா? ஆ மாலை இருக்குனே பார்த்தீங்கன்னா மாலை வாங்க சொல்லுவாங்க எல்லாருமே. நம்ம பழைய மாலை நம்மகிட்ட இருக்கு ஆல்ரெடி, நம்ம போட்டுட்டு இருந்த மாலை. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாலை போட்டுட்டு வராங்க பாருங்க. நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் மாலை போட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா வந்தோடனே இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடற்கரை சைடு ஃபுல்லாகவே மாலை தான் இருக்கும். ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் மாலை இருக்கும். எவ்வளோ ஆட்கள் வருது பாருங்க, இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது. இனியும் நாள் போக போக நிறைய ஆட்கள் வருவாங்க. கோவில் எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். நினச்சதை விட நிறைய கூட்டம் இருக்குது கைஸ். இவ்வளோ நான் எதிர்பார்க்கலை. ஃபோன் கேமராலாம் எப்படி பத்திரமா வைக்க போகிறோம்னு தெரியலை. பாருங்க ஃபுல்லாக மாலை தான் இந்த சைடு ஃபுல்லாக. நினச்சதோட கூட்டம் இருக்கதாமா செய்யுது. கேட்டு போட்டிருக்கா கைஸ். பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கடலுக்குள்ளே கொண்டு போகிறோம். வாடி செல்ல குட்டி, இன்னையோட இந்த பாட்டுலாம் முடிஞ்சு. தன நானே தன நானே தன நன
கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டியை கடற்கரைக்கு கொண்டு வந்துட்டேன். எல்லா வாட்டியும் கடற்கரைகள் அப்படி ஓட்டுவேன், பட் இந்த வாட்டி முடியாது, ஓட்ட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப இந்த இடம் ஃபுல்லாக பள்ளமாயிட்டு, மண் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப பள்ளமாக இருக்குது, திருப்பி ஏறாது, கஷ்டப்பட விரும்பலை. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி இதில் நின்று பாட்டிட்டு மாலை பின்னாடி பைக்கில் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கடலில் போய் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதான் மாலை. எவ்வளோ சிக்காக இருக்கு பாரு, அது கடலில் போட அந்த ஒன்று தான் இருக்கு, ஒன்று தொலைஞ்சிட்டு போன வாட்டி. கைஸ் குளிச்சுட்டு மாலை போட போகும்போது பிளாக் பண்ண இது 4000 ரூபா, அது 4000 ரூபாயா, இது 56000. அது எலி தின்னுட்டு உள்ள எலி போயிட்டு உள்ள நிறைய. அப்ப நம்ம சேனல பார்த்து வந்தா நீங்க குறைச்சு கொடுக்கணும், பிஆர்எஃப்னு சொல்லுவாங்க, நீங்க குறைச்சு கொடுக்கணும். ஆமா, பிஆர்எஃப்னு சொன்னா நீங்க குறைச்சு கொடுக்கணும், ஓகேவா? இங்கே இருக்கிற முட்டாப்பேலக்கு பிஆர்எஃப் சொல்லுவாங்க, ஏஆர்எஃப் சொல்லுவாங்க. சரி, ஓகே ஓகே, கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. சரி சரி, ம் சரியா, ஆமாம், ஆன்ல தான் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. சரி சரியா, வண்டி ஓட்ட கேட்டோம், அதனால வண்டி ஓட்ட கொடுத்துருக்கோம் பாருங்க. வண்டி ஓட்ட எப்படி இருக்குடா, நல்லா இருக்கா, கப்பலுமே இருக்கா? சரி சரி, பொறுமையாக போயிட்டு வரணும், யார் வேணாலும் போய்க்குவாங்க, பொறுமையாக போயிட்டு வாங்க. சரி, நம்ம வண்டி மாதிரி, ஓகேவா? நம்ம வண்டி மாதிரி பொறுமையாக போயிட்டு வாங்க, நம்ம வண்டி மாதிரி பொறுமையாக போயிட்டு வாங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க. விளையாடப்படுத்த தலைவரை ஓட்டுவீங்களா எப்படி?
வண்டி ஓட்ட நல்லா ஸ்டாண்ட் போடு ஸ்டாண்ட் போடு போமா அது ரேடிட்டர் இருக்குடா போமா ரமேஷ் அதெல்லாம் சொல்லியாச்சு போயிட்டார் அண்ணா பாப்புண்டா போயிட்டார் ப்ரோ என்ன என்னாச்சு அடுத்த ஆள் கொண்டு போறீங்களா இனிமே கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பிட்டோம் இல்ல எலி உள்ள போய் எல்லாம் கடிச்சு தின்னுட்டு ஒயர் எல்லாமே சரி போயிட்டு போயிட்டு வரணும் பாப்புண்ணா பாப்பு அவன் பேர் என்னடா சரி ரைட்டு சரி பாப்புண்டா பாய் அண்ணா போயிட்டு வர போயிட்டா போயிட்டு வரண்ணா அண்ணா போயிட்டு வரேன் போயிட்டு ராதாபுரம் அந்த ரோட்டுக்கு வா சரி அந்த ரோட்டுக்கு அந்த ரோட்டுக்கு வா பொறுமை பொறுமை சாமி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்தேன் பசங்களாம் ஒரு வீலிங் பண்ண சொன்னாங்க எவ்வளோ கூட்டம் வரும் நமக்கு ஆடியன்ஸு பார்த்தீங்களா எனக்கு இதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாள் நீ என்னடா சம்பாதிச்சேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொத்து தான் நான் சம்பாதிச்சேன் வேறு லெவலில் இருக்குது இவங்களுக்காண்டி நான் வீலிங் பண்ண போட்டா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சரி போய் போயிட்டாருண்ணா தேங்க்யூ பாய் பாய் சி யூ பாய்டா பாய் ஆ சரிடா ரமேஷ் சார் சார்போம் சரி பாப்போம் ஓகே பாய் ஆ சரி பாய் நம்ப சைக்கோ ரைடர் சொல்லு சைக்கோ ரைடர் சரிதா என்ன செய்யணும்டா வண்டி என்ன செய்ய தூக்கணுமா சைக்கிள்லயா கீழே விழுந்தா ஏ அக்கா பாவம் வேண்டாம் அக்கா இறக்கி விட்டு எதனால பண்ணுங்க சீக்கிரம் வாங்க என்ன செய்யணும் பறக்க விடணுமா என்ன செய்யணும்டா ஃப்ரெண்ட் வீல் தூக்கணுமா என்ன செய்யணும் பறக்க விட்டா நான் கீழே விழுந்துருவேனாடா தூக்க இப்ப தூக்கணும்ல இதுல வச்சு பார்க்கலையா நீ தூக்க போறியா நான் இப்போ ஒருத்தர் வருவார் அவர் வரட்டு சரி உள்ள வந்தப்ப ஓகேவா போலாமா போட்டுமா தலை தலை வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்என் ஃபீல் பண்ணாமல் அண்ணன் அவர் எம்ஐடியில் பண்ணுறேன்னாரு பண்ணுங்கண்ணா பண்ணுங்க அம்மா சைக்கோர கொண்ட மாத்தாரு ஜஸ்டின்ஸு வேற லெவலு தலைவா வேற லெவலு
உள்ள வந்த பவர் இடி அண்ணன் யாரு சரவடி போதும் போதும் வேற லெவல் தலைவா போலீஸ் வந்தோம்னா நல்லா இருக்கும் இங்க வச்சு தூக்காதீங்க என் வண்டி பாவம் குழந்தை பேக்லயா பேக்ல ஏர்லதான் வண்டி தூக்கும் நீ ஃபுல் ஏர் வச்சுட்டு தூக்கினா தூக்காது வண்டி சொல்லுங்க சூப்பர் தல சூப்பர் தல வேற லெவலு கைஸ் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அந்த கோயில் சாமி மேலே போட்டிருந்து ஒரு மாலை கொடுத்தாங்க அதை நம்ம வண்டியில் கட்டிட்டு இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாத்துக்கும் சேர்த்து நானே வேண்டிக்கிட்டேன்